ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானதீஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம வெண்டைக்காயும் பொட்டுக்கடலையும் சேர்த்து புதுசாக டேஸ்டியாக ஒரு சூப்பரான வறுவல் பண்ண போகிறோம். இந்த வறுவல் செய்கிறதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு சின்னதாக இருக்க மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு வெண்டைக்காய் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வெண்டைக்காயில் வலுவலுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கி வர வரைக்கும் அடுப்பை சிம்லேயே வச்சு அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரத்துக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அரை ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை. இந்த பொட்டுக்கடலைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெண்டைக்காயில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதில் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்காமல் கொஞ்சம் கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மாதிரி மசாலா உதிரி உதிரியாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது, நம்ம அப்புறம் வெண்டைக்காயில் போடுறப்ப கட்டி விழுந்த மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, வெண்டைக்காய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பவும் அடுப்பை சிம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த வெண்டைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம மசாலாவில் வந்து வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம், வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு, நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா டேஸ்டியான வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது ரசம் சாதம், தயிர் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு வானதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.